மட்டக்களப்பு நகரில் பிளாஸ்டிக் பாவனையிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கான விழிப்பூட்டும் பதாகை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக்கால் ஏற்படும் மாசை தடுப்போம் எனும் துணிப்பொருளில் மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் எம் பாஸ்கரன் தலைமையில் பதாகை திறந்து வைக்கப்பட்டது. பிளாஸ்டிக் பாவனையிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு வருகை தரும் மக்களுக்கு தெளிவூட்டும் வகையில் இப்பதாகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹியூமன் மெடானியூமோ வைரஸ் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கோவிட் நோய் தொடர்பான சுகாதார அமைச்சின் பிரதான இணைப்பாளர் டாக்டர் ஹம்தானி மேற்கத்திய நாடுகளில் மிக வேகமாக பரவி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கோவிட் மற்றும் காய்ச்சல் இந்த நோய்க்கான அறிகுறிகளாகும். இலங்கையில் இதுவரை இந்த வைரஸ் பரவல் இல்லை. சுகாதார அமைச்சும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மேட்டுநில பயிர் செய்கைகளுக்கும் உர விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என கிளிநொச்சி மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் பி தேவரதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேட்டுநில பயிர் செய்கையாளர்கள் தமது தொழில்களை கைவிட்டு நெல்சார் விவசாயிகளை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். இந்நிலை தொடருமானால் மாவட்டத்தில் சிறுதானியம் மற்றும் மரக்கறி செய்கையாளர் இல்லாமல் போகும் நிலை ஏற்படும். தற்போது நெல் உற்பத்தி விவசாயிகளுக்கு கமநல சேவைகள் திணைக்களத்தினால் உரங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. அதுபோல் சிறுதானியம் மற்றும் மரக்கறி செய்கையாளர்களுக்கும் அரசாங்கத்தினால் உரங்கள் வழங்கப்படுமானால் அவர்கள் தடங்களின்றி தமது விவசாய உற்பத்திகளை மேற்கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கிராமிய பொருளாதார இராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தலைமையில் இடம்பெற்ற விவசாய துறை அமைச்சின் செயற்பாடுகளின் முன்னேற்றம் தொடர்பான கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வவுனியா மாவட்டத்தில் பப்பாசி பழ உற்பத்தி செய்கையை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான குலசிங்கம் திலீபன் தெரிவித்துள்ளார். பப்பாசி பழ உற்பத்தியில் சிறந்து விளங்கிய வவுனியா மாவட்டத்தில் தற்போது பப்பாசி செய்கை பின்னடைவை கண்டுள்ளது. பழச்செய்கையாளர்களுடனும் திணைக்களத்துடனும் இணைந்து பப்பாசி பழ உற்பத்தியையும் ஏனைய பழச்செய்கையாளர்களையும் ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பத்தினிபுரம் பாலம் போட்டாறு சௌபாகியா உற்பத்தி கிராமத்தின் நிலக்கடலை அறுவடை நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. சிறு தோட்ட உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் முகமாக குறித்த பகுதியில் நிலக்கடலை அறுவடைக்கான உதவிகள் வழங்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் இதன் மூலம் பாரிய விளைச்சலை பெற்றுள்ளனர். குறித்த நிகழ்வில் தம்பலகாமம் பிரதேச செயலாளர் ஜே ஸ்ரீபதி, பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஐ முஜீப் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண கலாசார பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களமும் மண்முனை தென் எருவில் பற்று களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இளம் எழுத்தாளர்களுக்கான சிறுகதை பயிற்சி பட்டறை பிரதேச செயலக ஒன்று கூடல் மண்டபத்தில் பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரத்னம் தலைமையில் இடம்பெற்றது. எழுத்தாளர்களின் திறமைகளை மேலும் மேம்படுத்தும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இப்பயிலரங்கில் வளவாளர்களாக எழுத்தாளர் உமா வரதராஜன் மற்றும் எழுத்தாளரும் பிரதி அதிபருமான பி சஜீந்திரன் ஆகியோர் கலந்து சிறுகதைகளை எழுதுவதற்கான வழிகாட்டலை வழங்கினர். இப்பயிற்சி பட்டறையின் நிறைவில் கலந்து கொண்டோருக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. வடமாகாணத்தில் அமுல்படுத்தப்பட்ட பாரிய குடிநீர் திட்டமான பேராறு திட்டத்தின் ஊடாக வவுனியாவில் உள்ள 8500 குடும்பங்கள் தற்போது சுத்தமான குடிநீரை பெற்று வருகின்றனர். இச்செயல் திட்டத்தின் எதிர்கால பணிகள் மற்றும் இதுவரை தீர்க்கப்படாத பிரச்சினைகள் குறித்த கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தலைமையில் இடம்பெற்றது. எதிர்வரும் 2 வருடங்களில் 23,000 குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இதற்கான நிதி உதவியை ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கியுள்ளது. இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.